பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர் சிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோ ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த வாரம் எப்படி போகுது, எப்படி போக போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். ஓகே நேர்களை, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இந்த வீக் நம்ம மட்டும் லைட்டா இழுப்ப செக் பண்ணுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இவன் தான் நம்மள பைத்தியக்காரன் நினைச்சானா? உங்க பேர் என்ன, என்ன ஊரு? என் பேர் சின்ராஸ், ரேவணாபுரம், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். என்ன பண்றீங்க? எம்பிஏ முடிச்சிட்டு வேலைக்கு வேண்டி சென்னை வந்திருக்கேன். இவன் ஃப்ளைட்ல வந்தவனா இல்ல ஃப்ராட் பார்ட்டியான்னு தெரியலையே. சேம் டு யூ. ஓ, இதுல குல்மாப்பேட்டை குள்ளால கிடையா இருக்கு. எல்லா பேரும் பேரும் உங்களுக்கு அது ஒண்ணுதான். பேர் சுரேந்தர், ஊரு தஞ்சாவூர். ஓகே, நானும் எம்பிஏ முடிச்சிருக்கேன். எனக்கு சந்தேகமா தான் இருக்குது, நீ படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல காசு கொடுத்து பாஸ் பண்ணியா? என் பேர் பாரதிதாசன், நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன், இங்க ஜாபுக்காக இன்டர்வியூ வந்திருக்கேன். என் பேர் மணிகண்டன், நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், கண்ணாமலை என் ஊரு. எம்பிஏ முடிச்சிருக்கேன், என் ஜாபுக்காக வந்திருக்கேன். நானும் என் பேர் கார்த்திக், நான் சத்தியமங்கலம் சுத்தி பார்க்க சென்னை வந்திருக்கேன். ஓ, சுத்தி பார்க்க சென்னை வந்து என்ன பண்றீங்க நீங்க? நான் டெய்லர் ஒர்க் பண்றேன். டெய்லரா இருக்கீங்க? ஓகே, அண்ணன் கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசணும், உங்களுக்கு பரிசு இருக்கு. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் பார்த்து தமிழில் சொல்லணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆங்கில வார்த்தை சொல்லாமல் சொல்லணும், சரியா? அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் பதில் இருந்தால் அவுட் ஆயிருங்க. ஒன் வேர்ட் ஆன்சராக இருந்தாலும் அவுட் ஆயிருவீங்க. என்ன நீ, நான் ஏற்கனவே கன்ஃபியூஷன் இருக்கேன், நீ வேற குழப்பறேன். ஆமாம், வந்துட்டேன் அப்படி ஒரே அது. ஆமாம், இப்போ தான் வந்தேன் அப்படி ரெண்டு மூணு வார்த்தையாக சொல்லலாம், ஒரு வார்த்தையாக சொல்லக்கூடாது, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நாசியா. நாசியா தானே? ஆமாம். ஒன்றா அக்க போருக்கு அளவில்லாமல் போச்சுரா? ஓகே, உங்களோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. மைக்க பக்கத்துல வச்சிட்டு பேசுங்க. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? 10th கிளாஸ். 10th. 10th னு ஆங்கில வார்த்தை தெரியல? தெரிஞ்சிட்டே செய்யலாமா? பாப்பா பேரு என்ன? நபில், முகமது நபில். இங்க பாரு, முகமது நபில் இங்க பாருங்க. சூப்பர். ஆஹா, இவே அவல்ல. 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நீங்க என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 12th மட்டும் முடிச்சிருக்கேன். 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, தனியா கம்பெனி வச்சிருந்தா கம்பெனில ஏதாவது வேலை செய்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் சொந்த ஊர்லயே ஒர்க் பண்றேன். சொந்த ஊர்லயே ஒர்க் பண்றீங்க? ஒர்க் என்பது ஆங்கில ஆங்கில வார்த்தை. வந்து நின்னது குத்தமாடா. மணிகண்டன் சார். மணிகண்டன், உங்களோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கலாம். தொடங்கியாச்சு. வணக்கம் மணிகண்டன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? மணிய மனமேயர். ஹாய், வெரி குட். என்ன காலேஜ், என்ன கல்லூரி? மருது பாண்டிய கல்லூரி. மருது பாண்டிய கல்லூரி எங்க இருக்குது? தஞ்சாவூர். தஞ்சாவூர், தஞ்சாவூர். நம்ம விதிமுறை தெரியுமில்ல உங்களுக்கு? நன்றாக தெரியும். விதிமுறை என்ன? தமிழ்ல பேசணும். ஆமா, ஒரே உன்வாடி சொல்லக்கூடாது. ஆ, வருவா. இப்ப இவ்வளவு பேசுறேன்ல, இந்த அறிவு உனக்கு முதலே இருந்திருக்கு. தஞ்சாவூர் ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை சொல்லுவா? சொல்லலாமே. எவ்வாறு சொல்ல வேண்டும் சொல்லுங்க நீங்களே. இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டு என்ன ஒன்னப்பா சொன்ன? தஞ்சாவூரில் படித்துக் கொண்டிருக்கிறேன், தஞ்சாவூரில் அந்த கல்லூரி இருக்கிறது. இப்படிதான் இவ்வாறு சொல்லவில்லை. ஒரு சின்ன விஷயம் தெரியா போச்சு. பாரதிதாசன் பேர்லயும் உங்க பேர்லயும் ரைட்டு, அவர் பேர்லயும் தமிழ் இருக்கு. பாரதிதாசன் எப்படி பேசுறான் பாக்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் பாரதிதாசன், எப்படி இருக்கீங்க? மைக்கு பக்கத்துல வச்சுங்க. வணக்கம் அண்ணன், நல்லா நன்றாக இருக்கிறேன். சூப்பர் சூப்பர் தம்பி. எப்படி போயிட்டு இருக்கு கல்லூரி படிப்புலாம்? நன்றாக சென்று கொண்டிருக்கு, சென்று கொண்டிருக்கு. கல்லூரி நாட்கள் முடிவடைந்து விட்டது. முடிஞ்சே போச்சு. அப்ப எங்க எங்க வேலை செய்யறீங்க? மெட்ராஸ்ல வந்து நேர்முக தேர்வுக்காக வந்திருக்கேன். மெட்ராஸ். நான் எது பேசினாலும் அர்த்தத்தோட தான் பேசுவேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நல்லா பேசுறீங்க இந்த பைபிள். மெட்ராஸ்ன்னு இப்ப யாருமே இதை யூஸ் பண்றது, சென்னைன்னு சொல்லுவாங்க, நீங்க மெட்ராஸ்ன்னு சொல்லி அவுட் ஆயிட்டீங்க தம்பி. மெட்ராஸ்ங்கிறது ஆங்கில வார்த்தை. ஐயோ பாவம். நன்றாக போய் கொண்டிருக்கிறது. இப்போ காலேஜ் படிக்கிறீங்க,
பொதுவாக நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் இருக்கும், ஸ்கூலில் வேறு மாதிரி இருக்குது, காலேஜில் படிப்பு வேறு மாதிரி, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சது காலேஜ் தான். காலேஜ் தான், கல்லூரி தான் அவுட் ஆகிட்டா? சரி, அவுட் ஆகிட்டீங்க. ஆனால் காலேஜ் ஏன் பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க, அதை சொல்லுங்கள். உங்கள் மனசில் மைக்கு நல்லா பக்கத்தில். இப்போ ஸ்கூல் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறது, காலேஜ் நம்ம இஷ்டப்படி படிக்கிறது. ஓ, உங்களை வந்து இதை படி படின்னு சொல்கிறது பள்ளிக்கூடம், உன் இஷ்டத்துக்கு படிங்கிறது கல்லூரி. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? சின்ராசு, நேரத்தை தொடங்கலாமா? 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் சின்ராசு, எப்படி இருக்கீங்க? நலமுடன் இருக்கிறேன். ஓகே, எப்படி போயிட்டு உங்களுக்கு படிப்புலாம்? படிப்பு முடிஞ்சிருச்சு, முடிச்சிங்க, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஜாப் கிடைச்சிருக்கா? வேலை தேடிட்டு இருக்கேன். என்ன மாதிரி வேலை? நல்ல வேலை, எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையா இருக்கணும். எது செஞ்சாலும் கூச்சம் இல்லாம செய்யணும். கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்றீங்களா? அரசாங்க வேலை இப்ப தேவையில்லை. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. என் மனசுக்கு பிடிச்ச வேலை. மனசுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு வேலை? எப்படி மக்களுக்கு சேவை செய்யறாப்புல இருக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கணும், வருமானம் வரணும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். போகணும். அதுக்கான நேரம் இது இல்ல, கண்டிப்பா நான் ஒரு விவசாயி தான் ஆகும். இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா? ஓ, படிச்சிருக்கீங்க. அப்ப அதுக்காக கவர்மெண்ட் வேலை வேற வேணும்ன்றீங்க, எனக்கு எப்படி புரியுது தெரியல. அரசாங்க வேலை எனக்கு இப்ப தேவையில்ல, நான் விவசாயி தான் இருப்பேன், நான் விவசாயின் மகன். இப்ப சமீப காலத்துக்கு என்னோட வருமானத்துக்கு குடும்பத்தை கஷ்டப்படுத்தாம நான் வாழணும்ல, அதனால வேலை தேடி சென்னை வந்திருக்கேன். இதுக்கு மேல என்ன நம்ம அந்த பிள்ளைகிட்ட பேச வேண்டியது? கவர்மெண்ட் பரிசு கொடுத்துட்டு போங்க அப்படின்றா வின் பண்றேன். கை தட்டுங்க. ஓகே, சின்ராசு ஒரு விவசாயின் மகன், விவசாயிக்கு தான் போகிற, விவசாயம் தான் செய்ய போகிறோம். ஆனால் இப்போ இல்லை, கண்டிப்பாக விவசாயியாக தான் இருப்பேன். வாழ்த்துக்கள். நீங்கள் இங்கே முழுமையாக பேசி பரிசு வாங்கிட்டீங்க. ஓகே தம்பி, அவர்கிட்ட கொடுங்க. ஓகே, வெரி குட். அடுத்த முறை எல்லாரும் பேசி பரிசு வாங்கினோம். ஓகேவா? இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. ஓகே நேர்களை, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் சிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு. லைட்டாக வீக்கணும் போது இடுப்பை ஷேக் பண்ணணும், லெஃப்ட் ரைட்டாக. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். சொன்னது கவனிச்சுங்க இல்லையா? இடுப்பை சேக் பண்ணும் வீக்கணும் போது, வீக்கணும் போது எல்லாம் ஒரே நேரத்தில். ஓகே, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். இவன் எப்பவுமே எப்படிதான் இந்த பட்டத்துக்காரங்க கூட சேர்ந்து சேர்ந்து கெட்டு போயிட்டாமா? என் பேர் என்ன? என் பேர் வந்து மரிய நிர்மல். மரிய நிர்மல். மரிய நிர்மல். நிர்மல், என்ன ஊர் நீங்க? இதுல ஆக்சுவலி நாங்க பெங்களூர். பெங்களூர், என்ன பண்றீங்க? ஒர்க் பண்ணிக்கிறேன். எங்க? பெங்களூர் வந்து ஏர்போர்ட். ஏர்போர்ட்லயா? நீங்க? என் பேர் சங்கர்ஷன், நான் திருச்சி. ஜாப் தேடிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க? பேர் மணிகண்டன், தலப்பாக்கட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஊர் திருச்சி. ஓகே, நீங்க? தலையா? என் பேர் ஹரிஹரன், துறையூர்ல இருந்து வந்திருக்கேன், தலப்பாக்கட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஒர்க் பண்ணீங்க? தலப்பாக்கட்டில். தலப்பாக்கட்டில. இப்போ நம்ம நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு கரெக்டா சொல்லி கேட்டுங்க, உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். கண்டிஷனை முழுக்க கேளுங்க, வாந்தியே வரும். தமிழ்ல பேசணும், ஒன் வேர்ட் ஆன்சரா இருக்கக்கூடாது. மற்றபடி நீங்க தமிழ்ல எத்தனை வார்த்தை வேணாலும் பேசலாம், நான் கேட்கற கேள்விக்கு ஆங்கில வார்த்தை பயன்படுத்தாதீங்க. ஹரிஹரன், உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் ஹரி, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட படிப்புலாம்? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. படிப்பு எப்போ முடிச்சீங்க? 2017 பிளஸ். 2017 முடிச்சீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ. ஐயப்பா, சாருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. மணிகண்டன், உங்களோட டைம் தொடங்கலாம். மணிகண்டன், 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் மணிகண்டன், எப்படி இருக்கு உங்களோட லைஃப்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்பா என்ன வேலை செய்கிறாரு? அப்பா வண்டிக்கு போயிட்டு இருக்காங்க. வண்டிக்கு போயிட்டு இருக்காரு. என்ன, கவர்மெண்ட் ஜாபா ப்ரைவேட்டா? ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். தனியார் வேலை. தனியார் வேலை தான். ஓகே, நீங்க எந்த மாதிரி வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? அரசு வேலைக்கு. என்ன டிபார்ட்மெண்ட் போகணும்?
இந்த ஜில்பா வேலை எல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத, எங்க சொல்லு. ஏதாவது ஒரு வேலைக்கு போலான் இருக்கிறேன். இவரு பெரிய பிட்டாக்கா பிதர் கோபால அப்படியே ஆவணம் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிருவாரு. எவ்வளவு நல்லா சொன்னாப்ல இவர் வந்து, இவர் எவ்வளவு சொல்லி கொடுத்தாப்ல கண்டிப்பான்னு சொல்றாரு. அதுவும் இங்கிலீஷ் தான். ஏயா இது தெரியாம தான் வரிசையில நின்னியா நீ? சங்கர், வெறும் சங்கரா? சங்கர், சங்கர் உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2 கொண்டு தொடங்கியாச்சு. வணக்கம் சங்கர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல 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 அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். பிரகாஷ், உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2 தொடங்கியாச்சு. வணக்கம் பிரகாஷ், எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட வேலையை தேடுதல்? நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு. சார் நல்லா தான் சார். நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா. வினோத், உங்களோட நேரத்தை தொடங்கலாம். 3-2 தொடங்கியாச்சு. வணக்கம் வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நீங்க என்ன மாதிரி வேலை தேடிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நான் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கேன். வேலையே செஞ்சிட்டு இருக்கீங்க? ஓ, பிரைவேட்டா கவர்மெண்டா? தனியார் வேலை. உனக்கு 6 மாசத்துக்கு சம்பளமே கிடையாது. தனியார் வேலை? ஓ, அந்த வேலையை உங்களுக்கு திருப்தியா இருக்கா? திருப்தியாக இருக்கு. திருப்தியா இருக்கு. வேற எதுவும் எக்ஸாம் எழுதி வேற ஏதாவது ஜாப் போகணுன்ற ஐடியா இல்லையா? இல்ல இப்போதைக்கு. நோ, எந்த இதுமே இல்ல. எந்த இதுமே இல்ல. அப்படியே சொன்னீங்க, எந்த இதுமே இல்ல. அந்த வார்த்தை வெளியே வெளியே வரலங்களே. ஐயோ, அத ஒழுங்கா சொல்ல வேண்டியதானே. விஜயகுமார், உங்களை டைம் தரீங்களா? 3-2 தரீங்காச்சு. வணக்கம் விஜயகுமார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா நன்றாக இருக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க விஜயகுமார்? பொறியியல் துறை இயந்திரவியல் படித்தேன். என்ன காலேஜ்? அன்னை மாதம்மாள் ஷீலா பொறியியல் கல்லூரி. எங்க இருக்கு? நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டம். அப்பா என்ன செய்றாரு? விவசாயி. விவசாயி அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. நிர்மல், 3-2 பெங்களூரை சேர்ந்தவர். ஓகே, ஆரம்பிச்சாச்சு. வணக்கம் நிர்மல், என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து 10th படிச்சிருக்கேன். 10th படிச்சு? இல்லை இல்லை, 10th முடிச்சிட்டேன். இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். 10th முடிச்சிட்டீங்க, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆங்கில வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன் சார் அழியாமா அவ்வளோ விட்டுட்டீங்க? தமிழ், தமிழில் தான் சொல்லணும். தெரியாதா? தெரியும் தெரியும் சார். அப்புறம் அவுட் ஆகிட்டீங்களா சொல்லி? ஓகே பரவாயில்ல, ரைட்டு. இவங்க எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் அவுட் ஆயிட்டாங்க. இது பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட்டு. ரைட், நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர்ஸ் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு. நீ மட்டும்தான் அசைவேன், வேற யாருமே அசைய மாட்டாங்க. இந்த பேஸ்மெண்ட் வீக்கு நம்ம மட்டும் லைட்டாக இடுப்பை செக் பண்ணோம் சார் நம்ம. ஓகே, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு. ஓகே, உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்க? என் பேர் முத்துக்குமார். ஓகே சார். நான் வந்து தென்காசி பக்கத்தில் ஆய்க்குடிங்கிற கிராமத்தில் இருந்து வரேன். ரைட் சார். நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏங்க எவ்வளோ பெரிய ஆஃபீஸர், நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன மேடம்? சங்கரம்மாள். சங்கரம்மாள், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? BCBEd. BCBEd படிச்சிட்டீங்க? BSCBEd. BSCBEd. ஓ சூப்பர். நான் தப்பா சார் BCன்ட்டேன். BSCBEd முடிச்சிட்டீங்க. என்ன BEdல என்ன கோர்ஸ் எடுத்துறீங்க? மேக்ஸ். மேக்ஸ். மைக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் சார். மேக்ஸ். மேக்ஸ். ஓ சூப்பர். எப்போ எந்த வருஷம் முடிச்சீங்க BEd? இப்போ தான் லாஸ்ட் இயர். ஓகே ஓகே, ரைட். உங்க பேர் தலைவா? என் பேர் ராஜகணேஷ். ஓகே, என்ன பண்றீங்க? ஊர்ல தான் எலக்ட்ரிஷியன் வேலை பாத்துறேன். சரி சரி சரி. ஊர்ல டிப்ளமா முடிச்சிருக்கேன். ராஜேஷ். ராஜகணேஷ். ராஜகணேஷ். ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. ஒரு விதிமுறை புரிஞ்சதுல போலாமா 3-2 மைக்கு பக்கத்துல வச்சீங்க 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, திருமணமாகி எத்தனை மாதங்கள் ஆகுறீங்க? 4 மாதங்கள். 4 மாதங்கள் ஆகுது. ஸோ காதல் திருமணம் தான் உங்களுக்கு. வீட்டில எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? எல்லாரும் சம்மதத்தோடு தான் நடந்தது. ஓ, காதல் திருமணம் பிளஸ் நீங்கள் வந்து பெட்ரோல் பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு. ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுட்டு நீங்கள் எந்த சினிமா பார்த்தீங்க ஒன்னா சேர்ந்து போய்? கலகலப்பு 2. கலகலப்பு 2 என்ன தியேட்டரில் பார்த்தீங்க? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியலையா? இல்லை அவங்க தான் சொல்லணும். சரி, தெரியல. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
இல்ல அந்த தியேட்டர் நான் புதுசா போனே. ஓ நான் தான் அந்த கேள்வி விட்டு வந்தேன். தியேட்டர்ங்கிறது ஆங்கில வார்த்தை சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. இதுக்கு தான் சூப்பர் பிரைன் வேணுங்கிறது. நீ ரொம்ப மிரட்டிங் போல இருக்க சார். எதா இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க மைக்க கொடுத்துறாங்க. அப்படியா? இல்ல இல்ல அப்படி இல்ல. அப்ப நீங்க தான் பயப்படுறீங்க வீட்ல. வெரி குட். ரொம்ப நாளா இருந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நீங்க சீ போலாம். உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? கார்த்திகேயன். கார்த்திகேயன் 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் கார்த்திகேயன் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறேன். வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார்னு ஆங்கில வார்த்தை சொல்லி அவுட் ஆயிட்டார். ரெண்டு சார், ரெண்டு சார் வந்துருச்சு. சரி சரி, நடந்து நடந்து போச்சு. ராஜா கணேஷ், உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் ராஜா கணேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே. என்ன கோபமா இருக்கீங்களா? இல்ல, சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். இல்ல, நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படின்ற மாதிரியே இருக்கு. நான் ஒரு மாஸ், நாங்களும் எது பண்ணாலும் மாஸா தான் பண்ணுவோம். ஓகே ராஜா கணேஷ், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10ஆம் வகுப்பு முடிச்சு பாலிடெக்னிக். என்னடா ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. தொழில்நுட்ப கல்லூரியில் படித்து 3 வருடம் படித்தேன். பாலிடெக்னிக் முடிச்சு தொழில்நுட்ப கல்லூரியில 3 வருஷம் முடிச்சீங்க. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆனா இவர் பின்னார் போல இருக்குல்ல, நீங்க அவுட் ஆனாலும் அதுக்கு தமிழ் வார்த்தை சொல்றாரு, அதுக்கு அவங்களுக்கு சொல்றாரு, இவருக்கு சொல்றாரு. தமிழ் தான் தெரியும் அதிகமா. பெருமையா இருக்கா? ரொம்ப பெருமையா இருக்கு. அப்போ இவரை வந்து லாஸ்ட் ஆச்சுட்டு அக்கா கிட்ட கொடுங்க. அப்போ நீங்க நீங்க எப்படி வின் பண்ணுவீங்கன்னு தெரியும் போல இருக்கு. அவங்க என்ன எப்படி பேசுறாரு பாப்போம். ஆமா, என்னடா இப்படிப்பட்ட ஒரு விளம்பரம். ஓகே சங்கரம்மாள், உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ஓகே, எப்படி இப்ப கல்யாணம் ஆகி இப்ப 3 மாசம் ஆகுது இல்ல? 2 மாதம் அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு? அண்ணே நான் கன்ஃபார்மா சொல்றேன், லவ் தானே? சொல்லுங்க. பெற்றோர்கள் சமூகத்துல நீங்க இங்கிலீஷ் இல்ல, இப்ப மேக்ஸ் படிச்சீங்க? பிஎட் பிஎட் இங்கிலீஷ் மேக்ஸா? கணிதம், தமிழ். பெரிய அக்க போறாக அல்லவா இருக்கின்றது. கணிதம், தமிழ், என்ன ரெண்டு? கொடிக்குச்சியில் படித்தேன்னு சொல்லிருக்கலாம். இவங்க பிஎஸ்சி பிஎட் டீச்சரா போக போறீங்க. இப்போ டீச்சராக போகும்போது சாரை கூட கூட்டமாக ஏதாவது கேட்டு பதில் சொல்லுங்களா பசங்களுக்கு? நீங்கள் ஏன் சாரை என்ன சார், எப்படி சார் நீங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே பிளான் பண்ணீங்க? நீ படித்து பாஸ் பண்ணியா இல்லை காசு கொடுத்து பாஸ் பண்ணியா? நான் தெரியும், கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்ல, சென்னையே ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். பரவாயில்ல, மிக விரைவில் நீங்கள் டீச்சர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க. ஓகே, உங்கள் பேர் என்னென்ன? என் பேர் வந்து முத்துக்குமார். முத்துக்குமார், நிகழ்ச்சிகளை போலாம். சொல்லுங்க. 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் முத்துக்குமார்னா, எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கிறேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ஜாப்லாம்? நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் சொல்றீங்க. அரேஞ்ச் மேரேஜ் பிளஸ் லவ் மேரேஜ் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி யாராவது சொல்லிடுறாங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எப்படி சொன்ன, எப்படி ஆனால் உண்மையிலே லவ் பண்ணீங்களா? லவ்லாம் பண்ணல. ஆளுக்கு தமிழ், வளர்க இங்கிலீஷ். காதல், ஒவ்வொரு மனிதனும் எங்கு விழுகிறான் என்றால் கல்யாணம். எல்லாரும் இதே டயலாக் சொல்றீங்க. அப்ப சின்ன வயசுல கண்ட கனவுல எங்கடா போய் கடிக்க இருக்க? நல்லா பேசணும் சொன்னதும் போதும். வீக் ரொம்ப ஜாலியாக போச்சு, ரசி பார்த்தோம். ஓகே, அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகர். நன்றி, வணக்கம், பாய். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கு.